அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சளி பிரச்சனை நிறைய பேர் நம்மள நிறைய பேர் அவதிப்படுறாங்க. மேலும் வரக்கூடிய மாதங்கள் மார்கழி மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பனி பெயர் அதிகமாக பெய்யும். ஸோ சளி பிரச்சனை சொல்லவே தேவையில்ல. இந்த சளியை போக்கக்கூடிய அற்புதமான மூலிகை தைலம் நம்ம வீட்டிலே எப்படி தயார் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மூலிகை தைலம் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா துளசி, கற்பூரவள்ளி மற்றும் வல்லாரை தழை. இந்த மூன்று தழைகளையும் பறித்து நல்லா வீட்டு நிழலில் காய வச்சு நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்த பிறகு அந்த தழைகளை எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறதுனா காய்ச்சணும், நல்லா காய்ச்சிட்டு ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் 50 ml சுண்டுற அளவுக்கு நல்லா காய்ச்சிங்க. காய்ச்சின பிறகு நல்லா ஆற விடுங்க. ஆறைய பிறகு அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுக்கிட்டு இந்த தயார் பண்ண தைலத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்போலாம் நம்மளுக்கு சளி தொந்தரவு ஏற்படுதோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் மூக்குக்கு மேலே நெஞ்சுக்கு பகுதியில் இந்த மூணு இடத்துலையும் தேய்க்கிறது. நாம் ஒரு சொட்டு எடுத்து காதுக்கு பின்னாடி நல்லா ரஃப் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து நீங்கள் கழுவுறதுனாலும் கழுவிக்கலாம், இல்லை அப்படியே விரதனாலும் விட்டுக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 10 நாள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் சூப்பராக உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் இந்த மாதிரி அரிய சில வகை மூலிகைகளை கொண்டு நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்லேயும் சளிக்கான தைலம் கிடைக்குது. தேவைப்படுவர்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 என்ற நம்பருக்கும் இல்லை 9940942623 என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.